வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம். வெளியே பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல காரமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். ஸோ பாவ் பஜ்ஜி செய்யலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவ் பஜ்ஜி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, பாவ் வந்து நான் வெளியே கடையில் வாங்கிட்டு வந்த பாவ் தான். உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு வேவிச்சு மறைச்சி வச்சுருக்கேன். பட்டாணி வந்து வேவிச்சு வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். இப்படியே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கரம் மசாலா, கொத்தமல்லி, தனி மிளகாய் தூள், லெமன். இந்த ஐட்டம் தான் நமக்கு வந்து பாவ் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் பற்ற வச்சுக்கோங்க. கடாய் பற்ற வச்சு பட்டர் வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறமேல கூடவே பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணி உள்ளே போட்டுக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு. ஸோ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா கால் ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் கால் ஸ்பூன். இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி. இது கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட வேணுங்க, அப்போ தான் பாவ் பஜ்ஜி நல்லா வரும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து நல்லா மேஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து சால்ட் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வீட்டிலேயே பாருங்கள், நம்ம இருக்கிற கரண்டிலே வந்து நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொட்டேட்டோ பட்டாணி எல்லாமே வந்து மசிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னர்லாம் மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றலை, நல்லா இதுலேயே வேக வச்சு வச்சுட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வடைசட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரெண்டு பட்டர் உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமேல வெங்காயம், தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இதை வந்து பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடாயில் வந்து இது வச்சுருப்பாங்க. ஸோ எப்போ நம்ம கேட்டாலும் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அந்த டேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கடை டேஸ்ட்டே வர்ற மாதிரி இருக்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு பட்டரோட. ஸோ இந்த சமயத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இதை வந்து உள்ளே போட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை லெமன் புழிஞ்சிருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு தவா வச்சுருங்க, இது ஹீட் ஆகட்டும். ஸோ தோசைக்கல்லாம் பட்டர் வச்சுக்கோங்க. இந்த பட்டர் நல்லா இதாகட்டும் அந்த சமயத்தில். ஸோ இதை எடுத்து நீங்கள் பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ வெளியே மழை பெய்யறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. எங்களுடைய ஃபைவ் ஸ்டார் கிச்சனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.